காரைக்குடி பட்டுக்கோட்டை சென்னைங்கிறது ஒரு பழமையான ரயில் பாதை. நான் 1960s இந்த ரயிலில் தான் மெட்ராஸ் மெயிலில் ஏறி சென்னையில் போய் 6வது வகுப்பு படித்தேன். நான் சின்ன வயசுலேயே ரயிலில் பயணம் பண்ணிகிட்ருக்கேன், எனக்கு ரொம்ப ரயிலை பற்றி அதிகமாக தெரியும். மம்தா பானர்ஜி ரயில்வே துறை அமைச்சராக இருக்கையில் 2011 தமிழ்நாட்டில் கடைசி மீட்ரு கேஜ் பாதை இந்த மயிலாடுதுறையிலிருந்து காரைக்குடி தான். இந்த மீட்ரு கேஜ் அகலப்பாதை ஆக்கிறதுக்கு ஒரு ரயில்வே நிதிநிலை அறிக்கையில் அப்போ வந்து ஒரு அறிவிப்பு வெளியிட்டாங்க. இப்போல்லாம் ரயில்வேக்குன்னு தனி பட்ஜெட்டு கிடையாது. ஆனால் அன்றைக்கி மம்தா பானர்ஜி அறிவிக்க போது தனியாக ரயில்வே பட்ஜெட் இருந்துச்சு, அறிவித்தாங்க. அதில் மயிலாடுதுறை காரைக்குடி, திருத்துறைப்பூண்டி அகசியம்பள்ளி, நீடாமங்கலம் மன்னார்குடி, இந்த மூணும் வந்து பிராட்கேஜில் வந்து அகலமாக்குறது அப்படிங்கிற ஒரு திட்டத்தை அறிவித்தாங்க. அந்த அடிப்படையில் அன்றைக்கு நாடாளுமன்ற உறுப்பினராகவும் மத்திய இணையமைச்சராகவும் இருந்த SS பழனிமாணிக்கம் அவர்கள் திடீர்னு ஒரு நாள் ரயில்வே பொது மேலாளர் திருச்சி அவர்களை அழைச்சிக்கிட்டு இதே பட்டுக்கோட்டை ரயில்வே விஷயங்களில் வந்து ஒரு கூட்டம் நடத்தினார். அந்த கூட்டத்தில் என்ன கோரிக்கை வச்சோம்னா, எங்களுக்கு வந்து ஏற்கனவே அறிவிக்கப்பட்ட அகலப்பாதை திட்டத்தை தான் எடுத்துக்கணுமே தவிர புதிதாக எந்த திட்டத்தையும் கொண்டாந்து இதில் சேர்த்து இதை கிடப்பில் போடக்கூடாது. நீங்கள் ஏற்கனவே எந்த திட்டம் இருக்கோ அந்த திட்டத்தை தான் முதல்ல எடுத்துக்கணும், அதில் இடைச்சுவர்கள் அல்லது நீக்குதுங்கிற பேரில் எந்த திட்டத்தையும் நீங்கள் சேர்க்கக்கூடாதுன்னு சொல்லி இதே இடத்துல அன்னைக்கு ரயில்வேத்துறை அமைச்சராக இருந்த பொது மேலாளர் அவர் அழைச்சிக்கிட்டு வந்து அன்னைக்கு வந்து பழனிமாணிக்க நீதித்துறை இணையமைச்சர் அவர் இங்கே ஒரு பேட்டி கொடுத்தார். அதுக்கு பிறகு இந்த திட்டம் பல்வேறு கிடப்பில் போடப்பட்டுச்சு. என்னென்ன காரணம் சொன்னாங்க, அங்கேருந்து இங்கேன்னாங்க, இங்கேருந்து இங்கேன்னாங்க, முடிஞ்சு போச்சு. நான் இது வரைக்கும் கிட்டத்தட்ட ஒரு 50,000 ரூபா செலவு பண்ணியிருப்பேன் இந்த ரயில் பாதைக்கு. மனு கொடுத்தேன். அடுத்தது மதுரையில் ஒரு பொதுநல நாளுக்கு போட்டேன், சென்னையில் ஒரு பொதுநல நாளுக்கு போட்டேன். சரிங்க. அது மாதிரி அதராம்பட்டினம், அதே மாதிரி வந்து திருத்துறைப்பூண்டியை சேர்ந்த முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் கிட்டத்தட்ட ஒரு 20 பேர் பொதுநல நாளுக்கு போட்டிருக்கோம் அந்த காரைக்குடியை திருவாரூர் அகலப்பாதைக்கு. சரிங்க. அது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பாதையும் போட்டு முடிச்சிட்டாங்க. முடிச்சது பிறகு ரயில் விட வேண்டியது தானே. கேட்டால் 65 ரயில்வே கேட் இருக்கு, எங்களுக்கு கேட்டுக்கு ஆள் போடலை. ஆள் இருந்தது ஆனால் இப்போ கேட் இல்லைங்கிறாங்க. ஒரு 4 நாளைக்கு முன்னாடி நாடாளுமன்ற உறுப்பினர் பழனிமாணிக்கம் அவர் பார்லிமெண்ட்டில் பேசுகிறாரு, இந்த இப்போ இருக்கிற பட்டுக்கோட்டை ரயில் பாதை எப்படி இருக்குன்னா, கிராமத்துலேருந்து திருவிழாவுக்கு பட்டிக்க பட்டணத்துக்கு வர்ற பையன் அந்த முட்டாய் கடையை வேடிக்கை பார்ப்பா பாருங்க, அது மாதிரி நாங்கள் பட்டுக்கோட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல நின்றுட்டு அந்த ரயில்வே தண்டவாளத்தை வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கோம்னாரு. இப்போ நாங்கள் என்ன கேட்குறோம்னா, நீங்கள் கீம்பாலம் போட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து டெல்டா மாவட்டம் வந்து அடிக்கடி வடகிழக்கு பெருமனையில் வந்து மழை பெய்யுது, அதனால அந்த பாதையெல்லாம் தண்ணி பூந்து ஃபுல்லாகிரும், யாரும் நடக்க முடியாது. மேம்பாலம் போடுறோம்னா ஒவ்வொரு பாலத்துக்கும் 20 கோடி 30 கோடி வேணும், அதெல்லாம் வேண்டியதில்லை. இப்போ இருக்கிற சமத்தரையில் இருக்கிற கேட்டுக்கு ஒரு ஆள் போடுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? இந்த ரயில்வே நிர்வாகம் இது வரைக்கும் இந்தியாவில் இங்கே இருக்கிற அந்த ராஜா ஸ்ரீதர்க்கு அவர்கிட்டையும் கண்ணையங்கிறவர்கிட்டையும், அவங்க தான் மசூர் யூனியன் தலைவர், ஒரு நாள் சென்னையில் அவங்கள போய் பார்க்க போனேன். அவங்க சொன்னாங்க, இந்த ரயில்வேயில் இது வரைக்கும் புதிய ரயில் பாதைக்கு சர்வே பண்ண பணத்தில் 1000 கிலோமீட்டர் மின்ம ரயில் பாதை போட்டிருக்கலாம். இவங்களுக்கு என்றைக்கு பணம் தேவையோ அன்னைக்கு உடனடியாக ஒரு சர்வே பண்ணுறது. இல்லைங்க, இப்போ நான் இந்த திட்டத்தை வந்து ஏற்கனவே நம்ம இந்த சைட்லேருந்து சென்னைக்குலேருந்து ராமேஸ்வரம் வண்டியெல்லாம் அதில் ஓடிச்சு, சாதாரண குறுகிய பாதை இருக்கும் போது பா அகல ரயில் பாதை வந்த பிறகு இதில் ரயில் இயக்கம் பல்வேறு திட்டங்களை புதுசாக அறிவிக்கிறாங்களா, அதுக்கு என்ன காரணம்? இல்லை, அது காரணம் என்னென்னா அவங்களுடைய சொந்த லாபம். அதில் நீங்கள் இந்த திட்டத்தை விட்டுட்டு இதே பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு படம் வச்சுருப்பாங்க, அந்த படத்தை போய் பாருங்கள். பட்டுக்கோட்டையிலிருந்து இந்த ஊருக்கு ரயில், பட்டுக்கோட்டையிலிருந்து அந்த ஊருக்கு ரயில்னு அதெல்லாம் யாரும் கேட்கல. நீங்கள் கொண்டுட்டு வாங்க, நீங்கள் வந்து சந்தனம் மிஞ்சினதுக்கு பிறகு எங்கே வேணாலும் தடைவீங்க, உங்களை நாங்கள் கேட்கல. இப்போ இருக்கிற சந்தனத்தை எங்கள் கையிலையும் மூஞ்சிலையும் பூசி விடுங்கன்னு கேட்குறேன். இப்போ நான் இப்போ வந்து ரயில்வேயில் ஒரு டிக்கெட் வாங்கினேன். இந்த டிக்கெட் வந்து எக்ஸ்பிரஸ்ன்னு டிக்கெட் கொடுத்துருக்காரு. நான் தான் முதல் டிக்கெட் வாங்கினதான் இந்த ட்ரெயினுக்கு. இப்போ போகிறீங்க இந்த ட்ரெயினுக்கு பேராவூர் நீங்கள் போகிறதுக்கு டிக்கெட் வாங்கியிருக்கிறேன். சரிங்க, உங்களோட நாங்களும் பயணிக்கிறோம். நீங்கள் பயணிக்கலாம், ரொம்ப சந்தோஷம். நன்றிங்க. நான் ரயிலை பொறுத்த வரைக்கும் ஏழை எளியவர்களுக்கு வயதானவர்களுக்கு பாதுகாப்பாகவும் நிம்மதியாகவும் போய் சேர்றதுக்கு ஒரே வாய்ப்பு ரயில் மட்டும்தாங்க. சரிங்க, அந்த ரயிலை கொடுங்கன்னு தான் கேட்குறேன். நீங்கள் புதுசாக எங்களுக்கு சர்வே பண்ணுங்கன்னு கொடுக்கல. 1917 இதில் ஓடிட்டு இருக்குங்க ரயில். இப்போ கிட்டத்தட்ட 11 வருஷம் அஜிந்த ரயிலை மூடி வச்சு, இதனால் யார் தனிப்பட்ட பஸ் உரிமையாளர் லாபடைஞ்சிருக்கிறாங்க. இன்றைக்கி பட்டுக்கோட்டையிலேருந்து ஒருத்தன் சென்னைக்கு போகணும்னா தனியார்கிட்ட வந்து 800 ரூபாய்க்கு டிக்கெட் வாங்கணும், அரசு பஸ்ஸில் 375 ரூபா. நான் ஒரு சீனியர் சிட்டிசனாக இருந்தாக்க 150 ரூபாயில் டிக்கெட் வாங்கிட்டு சென்னைக்கு போய் இறங்கிடுவேன். ஆகவே ரயில் என்பது தான் நாட்டு மக்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு பயன்படக்கூடியது. தென்னக ரயில்வே பொது மேலாளர் என்ன GM சென்னையில் இருக்கார், அவரை கேட்டாக்கா ஒரு 6 மாநிலம் 7 மாநிலம் அவருக்கு நிர்வாகத்தில் இருக்குது. அதே மாதிரி திருச்சியில் ஒரு DM இருக்கார், அவர்கிட்ட போய் கேட்டால்
இது மாதிரி ஒரு ரயில் பாதை இருக்கிறதாவே உங்களுக்கு தெரியல. ஆகவே இந்த டெமோங்கிறது என்னன்னா பரிச்சாத்திரம்னு பேருங்க. அத போய் ரயில் ஒரு வருஷமாவே டெமோ ஓட்டிட்டே இருக்காங்க. ஒரு வருஷமா ட்ரெயில் ஓட்டினீங்கன்னா அதுக்கு என்ன சொல்றாரு ஒரு அதிகாரி, ராத்திரில தண்டவாளம் யாரும் பேத்துக்கிட்டு போயிடாம தண்டவாளம் இருக்கான்னு பாக்குறதுக்கு ஓட்டுற ரயில். மக்களுடைய கோரிக்கையை அலட்சியப்படுத்துறீங்க. விரைவில் வந்து பட்டுக்கோட்டையிலிருந்து சென்னைக்கும் அல்லது இந்தியாவில் இருக்கிற அனைத்து மாநிலங்களுக்கும் போறது மாதிரி ஒரு இணைப்பு ரயில நீங்க உடனடியா விடணுங்கிறது தான் எங்களுடைய கோரிக்கை. வீரசேனன் நான் மரியாதைக்குரிய ரயில் பயணிகளே, திருவாரூரில் இருந்து காரைக்குடி வரையில் நீண்ட நெடுங்காலமாக பல்வேறு வகையிலே போராட்டங்களை சேர்ந்து நடத்தியிருக்கிறோம். இந்த போராட்டங்கள் அப்பப்போ நடத்துவது திடீரென்று ரயில்வே கேட்டிலே கேட் கீப்பர் இல்லாத காரணத்தால் திடீர்னு படுத்துகிறது, மறுபடியும் நாங்கள் போராட்டம் நடத்துகிறது, மறுபடியும் படுத்துகிறது. இதே மாதிரி தொடர்ச்சி அடைந்தது. மீண்டும் இது வந்து சிந்துபாத் கதையை மாதிரி இன்றைக்கி மறுபடியும் ஆரம்பமாயிருக்கு. இது தொடர்ந்து ரயில்வே கேட்டில் உள்ளவங்களாம் போடணும். ஏதோ நாங்களும் வர வேண்டியது, இந்த பாருங்கள் வாழை மரம் கட்ட வேண்டியது, ரயில் இன்ஜினுக்கு மாலையை போட வேண்டியது, சாக்லேட்டு கொடுக்க வேண்டியது, இன்ஜினியருக்கு ஒரு மாலையை போட வேண்டியது, அப்புறம் போஸ்டுக்கு எஸ்எம்முக்கு ஸ்டேஷன் மாஸ்டருக்கு ஒரு வாழ்த்தை தெரிவிக்க வேண்டியது, இது தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஆனால் இதுக்கு ஒன்றான்னு கேட்டிங்கன்னா உடனடியாக இதை தீர்வு காணணும். நம்முடைய நாடாளுமன்ற உறுப்பினர் மரியாதைக்குரிய தஞ்சை நாடாளுமன்ற உறுப்பினர் அவர்கள் இதில் இந்த முறை பெரும் முயற்சி எடுத்து, இதே எல்லா நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இவர்களும் நம்முடைய மரியாதைக்குரிய திருச்சி நாடாளுமன்ற உறுப்பினர் திருநாவுக்கரசு, நாகை நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வராஜ் இவரெல்லாம் தொடர்ந்து வலியுறுத்தி டெல்லி பாராளுமன்றத்தில் மாண்புமிகு ரயில்வே அமைச்சர் அவர்களை பார்த்து வலியுறுத்தி தொடர்ந்து செஞ்சுருக்காங்க. இன்றைக்கு தொடங்குகிற இந்த 4ஆம் தேதி 4/8/2001 இன்றைக்கு இந்த ரயில் ரயில் தொடர்ந்து கொண்டிருக்கிறது. இது மீண்டும் தொடர்ந்து கண்டினியூவாக இடையில் இல்லாமல் இந்த டெமு ரயில், இந்த டெமு ரயில் என்னென்னா கக்கூசெல்லாம் கிடையாது, இல்லை என்னென்னா கக்கூசெல்லாம் கிடையாது. ஆமாம், இதை எதார்த்தத்தை சொல்கிறேன், உண்மையை தான் சொல்கிறேன். வெறும் டெமு ரயில் இருக்கிறது, டெமு ரயில் ஒரு வருஷமாகவே டெமு டெமுன்னு வருது. நாங்கள் டெமுன்னு வந்து 72 கேட்கீப்பரை போடணும் அப்படின்னு நீண்ட காலமாக சொல்லிகிட்டு இருக்கோம். கொடுத்து கொடுத்து எங்களுக்கு அழுத்து போச்சு. வணக்கம், என் பேர் முகமது ஷாஃபி, அதனாபட்டினம். இது இந்த ஊரில் வந்து இந்த தஞ்சை மாவட்டம் அதை பொறுத்தவரையும் நிறைய பேர் இந்த வட மாநிலக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இந்த பக்கம் மற்ற ட்ரெயின்கள், அதாவது ராமேஸ்வரம் ட்ரெயின், அந்த காரைக்குடி ட்ரெயின்லாம் மெட்ராஸ் போகிற மாதிரி கொஞ்சம் சீக்கிரம் இயக்கினா நல்லாயிருக்கும். எல்லாருக்கும் கொஞ்சம் இதாக இருக்கும், நல்லாயிருக்கும், ஒரு சிரமம் இல்லாமல் இருக்கும் அப்படின்னு. பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகும் 2012 பிராட்கேஜாக இருந்த இந்த ரயில் பாதையை அகல ரயில் பாதையாக மாற்றுவதற்காக முயற்சி செய்து அதை அகலப்பாதையாக மாற்றி திருவாரூர் காரைக்குடி வரையில் கிட்டத்தட்ட 152 கிலோமீட்டர் வரையிலும் அதை இந்த பிராட்கேஜாக போடப்பட்டு அதற்கு பிறகு பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகு அந்தந்த இடங்களில் கேட் கீப்பர் போடாமல் 150 கேட் கீப்பர்களில் 72 கேட் கீப்பர்கள் இன்னும் போடப்படாத நிலையில் உள்ளது. ஆகவே பல கட்ட போராட்டங்களுக்கு பிறகும் மரியாதைக்குரிய நாடாளுமன்ற உறுப்பினர்கள் எஸ்எஸ் பழனிமாணிக்கம் அவர்கள், திருநாவுக்கரசு அவர்கள், நவாஸ்கனி அவர்கள், திரு செல்வராஜ் அவர்கள் போன்றவர்களெல்லாம் இதற்கு பலமுனைப்பு போராட்டங்கள் நடத்தி அதன் பிறகு எங்களுடைய அமைப்பு சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் பல போராட்டங்களை நடத்தி அதற்கு பிறகு டெமோ ரயில் என்ற ஒரு ரயிலை விட்டார்கள். அது ஒரு 3-4 மாதத்திற்கு அதை நிறுத்தப்பட்டார்கள். மறுபடி கொரோனா வந்த பிறகு இந்த மீண்டும் இது வராத காரணத்தினால் மறுபோராட்டங்களை நடத்திய பிறகு இன்றைய தினம் இந்த டெமோ ரயில் விடப்படுகிறது. இந்த டெமோ ரயிலில் அதிக மக்கள் தொகை ஏறக்கூடாது என்பதற்காக இதை வந்து அதிக ஸ்டாப்பேஜ் கொடுத்து செய்கிறார்கள். டெமோ ரயிலை பர்மனன்ட் ரயிலாக ஏற்கனவே ராமேஸ்வரம் வரையும் ஓடிக்கொண்டிருந்த எக்ஸ்பிரஸ் ட்ரெயினாக இதை மாற்றி சென்னை மக்கள் இங்கிருந்து சென்னை செல்லுகின்ற வரையில் அதை நீடித்து தரும்படி மத்திய அரசை நாங்கள் எங்கள் சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம். என்னுடைய பெயர் சுந்தரராஜுலு என்கின்ற சுந்தரம்.
ரயில்வே நலப்பணி சங்கத்தின் பொருளாளர். இந்த ரயில்வே ஸ்டேஷன் என்னென்னா அப்படியே வந்து அப்படியே தான் இருக்குது. ஆனால் வந்து நடைபாதைக்கு தான் அதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. ட்ரெயின் வர்றதுக்கு யூஸ் பண்ணுறது யாருமே கிடையாது. கண்டினியூ ஆகணுங்கிறதுக்கு எங்களோட ஆசை. ஆனால் தெய்வீக புரட்சி பாசறை சம்பந்தமாக எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஆனால் இது கண்டினியூ பண்ணுறதுக்கு எனக்கு பாரத பிரதமருக்கும் இந்த ரயில்வே துறை அமைச்சருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிக்கிறோம். நன்றி, வணக்கம். என் வெங்கடேசன், தலைவர், பட்டுக்கோட்டை நகர வணிகர் பேரமைப்பு. இன்றைக்கு பட்டுக்கோட்டை நகருக்கு புதிதாக பாரத பிரதமர் அவர்கள் போராட்டத்திற்கு பின்று மீண்டும் மத்திய அரசு டெமோ ரயிலை இயக்கியது. இந்த டெமோ ரயிலானது எக்ஸ்பிரஸ் ரயிலாக மாற வேண்டும். மீண்டும் டெமோ என்று கப்மோ என்று மத்திய அரசும் ரயில்வே துறையும் இந்த வழித்தடத்தில் காலதாமதம் செய்யக்கூடாது என்பதே இந்த பகுதி மக்களின் கோரிக்கையாக இருக்கின்றது. जो चुके जो गुजरे तो हम जाती रहे हैं।